தேசிய அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் மதுரையைச் சேர்ந்த தலைமை காவலர் மகள் 3 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். மதுரை கடஞ்சனேதல் பகுதியைச் சேர்ந்த மதுரை மாநகர தலைமை காவலர் அரிய நாயகம் இவரது மகள் தேஜஸ்வினி. இவர் மதுரையில் உள்ள தனியார் பள்ளியில் 9 வகுப்பு படித்து வருகிறார். இவர் பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் ரோலர் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நடத்திய 58வது தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்டுள்ளார். இந்த போட்டிகள் கடந்த ஏப்ரல் 4 தேதி தொடங்கி 10 தேதி வரை நடைபெற்றது. மதுரையில் ஸ்பீட் ஸ்கேட்டிங் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவி தேஜஸ்வினி தலா 1500 மீட்டர் போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். 3 போட்டிகளும் 4 சுற்றுகளாக நடைபெற்றது. இதில் 1500 மீட்டர் போட்டியில் 1 வெள்ளி பதக்கமும் 1000 மற்றும் 500 மீட்டர் போட்டிகளில் தலா 1 வெண்கல பதக்கமும் வென்று மொத்தம் 3 பதக்கங்களை வென்று சாதனை புரிந்து தமிழகத்திற்கும் மதுரைக்கும் பெருமை சேர்த்துள்ளார். ஒலிம்பிக்கில் தங்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பது தனது லட்சியம் என்று தேஜஸ்வினி தெரிவித்தார். என் பெயர் தேஜஸ்வினி, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சின்ன பிள்ளைலேருந்தே ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட். ஸ்கேட்டிங் கேம் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. அப்பாட்ட சொன்னேன், கிளப்பில் சேர்த்து விட்டார். 7 இயர்ஸாக ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நடந்த ஸ்டேட்டில் 3 கோல்டு வாங்கினேன். நேஷ்னலுக்கு செலக்ட் ஆயிருந்தேன். நேஷ்னலில் 2 பிரான்ஸ் 1 சில்வர் வாங்கினேன். கோல்டு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அடிப்பேன். என்னோடய ஃப்யூச்சர் எய்ம் வந்து அத்லெட்டிக்ஸில் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணணும்.